வணக்கம் நண்பர்களே, சாத்தியம் கிரியேஷன்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உடலுறவில் வந்து முரட்டத்தனமாக நடந்துக்கிறது சரியாக தவறா அப்படின்றத பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றியும், யாரெல்லாம் இதை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றியும், எப்படி வந்து தன்னுடைய பார்ட்னர்கிட்ட வந்து இதை அணுகிறது அப்படின்றத பற்றி, என்ன நன்மைகள்லாம் இதில் இருக்குது, அதிகமாக இதை வந்து ஏன் விரும்புகிறாங்க அப்படின்றத பற்றியும், எப்படி செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, உறவுக்கு முன்னாடி சிறுநீர் கழிக்கலாமா இல்லை வேணாமா, சுகாதாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்குமே அது சரியாக தவறா, யாரெல்லாம் சிறுநீர் கழிக்கலாம், ஏன் கழிக்கக்கூடாது, மருத்துவர்கள் என்னென்ன அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். உடல் ஊரில் முரட்டத்தனமாக நடந்துக்கிறது அப்படின்றது இன்றைக்கி நிறையவே நடந்துகிட்ருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய பிட்டு படங்கள் நம்ம பசங்க பார்த்துட்டு அதேமாதிரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹாலிவுட் படத்தில் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. ரொம்பவே ரொம்ப ஆக்வர்டாக ரொம்ப ஹார்டாக வந்து உறவு வச்சுக்கிற மாதிரி, அதில் வந்து ரொம்பவே சுகம் காட்டுற மாதிரி காட்டுறாங்க. அதனால் வந்து நம்மளும் வந்து இதே ட்ரை பண்ணலாம் நம்ம வீட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர மாட்டவன் ட்ரை பண்ணிவிட்டு செருப்படி வாங்குறதும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இது சரியாக தவறா அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வந்து இது சரின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணக்குள்ளே சில நன்மைகள் இருக்குது, அதை பின்னாடி வரக்குள்ள நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட பேருக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா இது வந்து சரிதான். ஒரு சில பேருக்கு வந்து ஆணுக்கு பிடிச்சிருக்கும், பெண்ணுக்கு பிடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள மனஸ்தாபங்கள் அதிகமாக வரும். அதேமாதிரி பெண்ணுக்கு பிடிச்ச ஆணுக்கு பிடிக்கலனா கூட ரெண்டு பேருக்குள்ள பல பிரச்சனைகள். உடனே அந்த பையன் என்ன தான் சொல்லலாம், ஓ உனக்கு அப்படி கேட்குதா இப்படி கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காண்டி ஏற்றி விட்ருவான். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இதை வைத்து கொள்ளலாம் அப்படின்னாக்கா, உங்களுக்குள்ளே ஒரு அணுகுமுறை இருக்கணும். அதாவது ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து இந்த விஷயங்களை பேசி வந்து பகிர்ந்துக்கிட்டு ரெண்டு பேருக்குமே இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மெல்ல மெல்ல இதை ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ரொம்ப வந்து இந்தமாரி கை காலை கட்டி போட்டு பண்ணுறது, இல்லை பின்பக்கமாக வந்து ரோப் வச்சு கட்டிட்டு பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணோம். அதனால் வந்து இந்த மாதிரி மூர்க்கத்தமாக நடந்துக்க வந்து பேச்சுவார்த்தையிலையோ இல்லை வந்து மேம்போக்கான உடலூரில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இதில் வந்து இந்த கிளிப்ஸு யூஸ் பண்ணி மார்பக காம்புகளை போடுறது, இந்த மாதிரியான விபரீதமான விளையாட்டுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. யாரில் இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு ஒரு பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கு, ஒருவேளை ஆணுக்கு பெண்ணோ இல்லை பெண்ணுக்கு வந்து அந்த ஆணையோ இந்த மாதிரி பண்ணக்குள்ளே அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னாக்கா அவங்களை வந்து கம்பல் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி பண்ணோன்னு வச்சிங்களேன், அதில் எந்த விதமான யூசஸும் இருக்காது, மாறாக வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதனால் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். பல பெண்கள் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்க நிலமையில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் துணைக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் இதை வந்து பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வந்து கம்பல் பண்ணி இதை பண்ணிங்க அப்படின்னாக்கா கடைசியில் உங்களை கம்பி எண்ணெய் வச்சுருவாங்க. ஸோ அதனால் அதை பார்த்து அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. மற்றபடி இந்த விஷயத்தில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. எப்படி இதை அணுகிறது அப்படின்னாக்கா, இதை பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்துக்காக தான் இதை பண்ணுவாங்க. அதாவது ரெகுலராக ஒரு ஒரே பொசிஷனில் வச்சுட்ருக்கோம், ரெகுலராக ஒரே மாதிரி சாஃப்டாகவே நடந்துகிட்ருக்கோம், ஒரு நாள் வந்து ஹார்டாக நடந்துப்போம், அந்த மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு தான் இதை பண்ணுவாங்க. இது வந்து எப்படி அணுகிறது அப்படின்னாக்கா, உங்களுடைய துணைகிட்ட வந்து எடுத்து சொல்லணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. அந்த மாதிரி எடுத்தவுடனே நீங்கள் ரொம்ப ஹார்டாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் மேலே வந்து ஒரு வெறுப்பு ஏற்படுறது கூட இது காரணமாக வந்துடும். அதனால் சின்ன சின்ன விஷயங்களை வந்து எடுத்து சொல்லுங்கள். முத்தங்களை அழுத்தி கொடுக்கறது, உதட்டை வந்து கடித்து இழுக்கிறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா அது அவங்க கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்பாங்க. அப்படி பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதுலேருந்து விலகிக்கிறது தான் நல்லது. அதை வந்து மேற்கொண்டு வந்து அதை இரிட்டேட் பண்ணாமல் இந்த மாதிரியான விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அணுகுமுறையை வந்து கொண்டு போனீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து பின்பக்கத்தில் அடிச்சுக்கிட்டே வந்து உடலுறவு கொள்கிற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. அதனால் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு சரி அப்படின்னாக்கா, அதெல்லாம் வந்து விட்டு படத்தில் நடிக்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தெலாம் பண்ணிட்டுருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து அதை ரியல் லைஃப்பில் கொண்டு வந்தீங்கனாக்கா அது வந்து ரெண்டு பேர்த்துக்குமே பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு உடலுறவு பண்ணக்குள்ளே அந்த உணர்ச்சிகள் வந்து சடனாக வந்து கம்மியாயிரும். அவங்க வந்து ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்காங்கன்னு வச்சிங்களேன், பெண்களுக்கு வந்து உறவில் வந்து உணர்ச்சி ஏற்படுறதே வந்து ரொம்ப லேட்டாக தான் ஏற்படும். அப்படி இருக்கக்குள்ளே இந்த மாதிரி திடீர்னு அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யக்குள்ளே டக்குன்னு வந்து அவங்களுக்கு உணர்ச்சி வந்து கம்மியாயிரும். திருப்பி வந்து அதை பிக்கப் பண்ணி நீங்கள் உடலுறவில் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் அவங்களுக்கு பிடிக்கலன்ற பட்சத்தில் இந்த மாதிரியான வலி உண்டாகக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துருங்க. கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறது, க்ரிப்பாக வந்து நடந்துக்கிறது, அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்க அப்படின்னாக்கா அதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் அவங்களுக்கு வந்துடும். என்னென்ன நன்மைகள்லாம் இதில் இருக்குது அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான மூர்க்கத்தனமாக யாரெல்லாம் உடலுறவு வச்சுக்கிறாங்களோ அவங்களை வந்து தற்காலிகமாக அவங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுவும் மட்டும் இல்லாமல் அந்யோன்யம் வந்து ரொம்ப அதிகமாகுது, அவங்களுக்குள்ள லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாகுது அப்படின்றது நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி மூலியமாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் நன்மைகள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நார்மலாக உடலுறவு வச்சுக்குள்ளே இருக்கிறத விட இன்பம் வந்து இதில் அதிகமாக கிடைக்குது அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து அதை ஒத்து போய் இதை நம்ம செய்யலாம் அப்படின்ற பட்சத்தில் செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா இதில் வந்து நன்மைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு இதை செஞ்சீங்க அப்படின்னாக்கா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை செய்யலாம். அதிகமாக இது விரும்புகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் கல்ச்சரும் மீடியாவும் தான் இதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்லணும். ஏன்னா மீடியாவில் இப்போ நிறையா ஹாலிவுட் படத்தில் இந்த மாதிரி முருகத்தனமாக நடந்துக்கிறதுக்கு காட்டிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் இன்றைக்கி வந்து பசங்க தான் பார்க்குறாங்க அப்படின்னு இல்லை, பெண்களும் பார்க்குறாங்க. பசங்க எந்த அளவுக்கு பார்க்குறாங்க அதை விட 1-2% தான் கம்மியாக பார்க்குறாங்க பெண்கள். பசங்க ஒரு 55%னா பொண்ணுங்க வந்து 45-50% அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் இது வந்து இதை பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது. ஏன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை கொடுக்கணுன்றதுனால ப்ளூ ஃபிலிமில் இந்த மாதிரியான விஷயங்களை ஆட் பண்ணுறாங்க. அதனால் அவங்கள வந்து சொல்லி தப்பு இல்லைன்னு சொல்லணும், தேடி பார்க்குற நம்ம மேலே தான் தப்பு. அதனால் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லது. இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னாக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எடுத்தோடனே ஹார்டாக ஆரம்பிக்காமல் ரொம்ப சாஃப்டான முறையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முத்தத்தை அழுத்தி கொடுக்கறது, உதட்ட கடிச்சு எழுக்கிறது, காது மடல்கள் கடிக்கிறது, தோள்பட்டை கடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர் பிளேலே வந்துடும். அதிலே பண்ணக்குள்ளே வந்து அவங்களுக்கு அந்த ஒரு வேரியேஷன் வந்து தெரிஞ்சுக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து புகுத்தரலாம். அவங்களுக்கு சப்போஸ் பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து நிறுத்திக்கிட்டு எது எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம். என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னாக்கா நம்ம முதல்ல ஆயுதங்களை வந்து யூஸ் பண்ணாதீங்க. சில பேர் வந்து இந்த கத்தியால் கீறுறது, இல்லை கம்பி வச்சு கீறுறது, குச்சால் அடிச்சுக்கிட்டே உடலுறவு வச்சுக்கிறது, கையால் ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சுக்கிட்டு உடலுறவு வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் படத்துக்கு தான் செட் ஆகுமே தர. ஏன்னா அவங்களாம் காசுக்காக என்ன வேணால் செஞ்சிட்ருப்பாங்க சரிங்களா. அதனால் வந்து நம்ம இதில் வந்து படத்தில் வந்து சண்டை காட்சிகள் எடுக்கிற மாதிரி தான் அதுலேயும் எடுப்பாங்க. அதனால் அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க, சவுண்டு வரும், அடிக்க மாட்டாங்க. இதேமாதிரி நம்ம வந்து உண்மையான அடித்தோம்னா குடும்பத்தில் வெட்டு குத்தாகி போயிடும். அதனால் வந்து அந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லது. ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா உடலூருக்கு முன்னாடி சிறுநீர் கழிக்கலாமா அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இதை சுகாதாரன்ற பேரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சுகாதாரம் அப்படின்றது வந்து உங்களுக்கு அர்ஜென்சி ஏற்பட்டால் மட்டும்தான். ஓகேவா? உங்களுடைய பிற பொறுப்பை கழுவிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஓரளவு நடந்துக்கக்குள்ளே உங்களுடைய பிற பொறுப்பை ஆண் பெண் இருவரும் வந்து கழுவிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதை விட்டுட்டு சிறுநீர் போகணும் அப்படின்றது எந்த விதமான நெசசரியும் கிடையாது. யாரெல்லாம் சிறுநீர் கழிக்கலாம் அப்படின்னாக்கா இப்போ சிறுநீர் வர மாதிரி ஃபீல் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அவங்க போய் கழிக்கிறது நல்லது. ஏன்னா சிறுநீர் கழிக்காமல் வந்து அதே ஃபீல்லே உடலுறவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த பெயின் அந்த அதிர்வு வந்து ஒரு வாட்டியும் உடலுறவு வைக்கக்குள்ளே வந்து உள்ளே வந்து பெனட்ரேட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அந்த அதிர்வு வந்து இருந்துகிட்டே அதனால் உங்களுக்கு உங்களால் வந்து ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ண முடியாது. உங்களுடைய உடல் உறவை வந்து இன்பத்தை வந்து அனுபவிக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஆகும். அதனால் அவங்களாம் மட்டும் சிறுநீர் கழிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஏன் கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சிறுநீர் கழிச்சிட்டு உடல் உறவு வச்சுக்குள்ள சிறுநீர் பாதையில் வந்து ஆணுடைய இனப்பெருக்க உறுப்பிலையோ இல்லை பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்பிலையோ இருக்கிற பாக்டீரியாஸ் போயிட்டு அடுத்த பார்ட்னருடைய இனப்பெருக்க உறுப்பையும் சிறுநீர் பாதையும் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அவங்க மட்டும் இந்த விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நெசசரி ஏற்பட்டால் மட்டும் போயிட்டு நீங்கள் சிறுநீர் கழிச்சிங்க அப்படின்னாக்கா அதுவே ரொம்ப சிறந்தது சரிங்களா. மருத்துவர் வந்து இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சிறுநீர் பாதையில் வந்து ஏற்படக்கூடிய தொற்றுகள் காரணமாக வந்து உடல் உறுப்பில் இருக்க எல்லா விஷயத்துலேயும் இந்த தொற்றுகள் வந்து பரவ ஏற்படும். ஏன்னா வந்து சீக்கிரமாக தொற்றுகள் ஏற்படுறது வந்து சிறுநீர் பாதையில் தான் அதிகமான பேருக்கு வந்து ஏற்படுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சிறுநீர் கழிச்சிட்டு தான் உடல் உறவு வச்சுக்கணுன்ற எந்த விதமான அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுடைய சிறுநீர் கழிக்கிறது வந்து நீங்கள் ஆஃப்டர் ரிலேஷன்ஷிப், அதாவது உங்களுடைய உடல் உறவு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஒரு 15 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் கழித்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் போயிட்டு உடனே தூங்கணும் அப்படின்னு நினச்சா கூட போய் தூங்கலாம், அந்த ஒரு இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் உடல் உறவு வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு 20 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ கழித்து நீங்கள் சிறுநீர் கழிச்சிங்க அப்படின்னு ரொம்பவே நல்லது. ஆனால் மேக்ஸிமம் முன்னாடி கழிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்றதுனால நம்ம அதனால் அப்படின்ற விஷயத்த நம்ம நல்லாவே முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்னோடய தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட இதை வந்து பகிர்ந்துங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய பாலியல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நிறைய கொடுத்துருக்கேன், அதையும் எடுத்து பாருங்கள்.
உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் பிஸி டைமில் பண்ணாமல் விட்டேன் அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரே ஒரு நாளுக்குள்ளே இப்படி நான் பண்ணிடுவேன். ஸோ அதனால் என்னோடய தகவல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.